العالمين وعلى عاقبة المتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين ما بعد قال الله تعالى تسليما اللهم صل على سيدنا وشفينا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه அஞ்சு அப்படி தாழ்ந்து
எல்லாருடைய பதவியை கொண்டு மிகப்பெரிய விராயத்துடைய அந்தஸ்து பெற்றவர், மிகப்பெரிய இருளிய சமுத்திரமாக இருக்கக்கூடிய மாணவர்களை தான் இன்னைக்கு எல்லா மதம் அமைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. எங்களுடைய பாக்கியம் எல்லாருடைய பிரகலனம் எல்லாருடைய தோற்றிகளும் இதுக்கு சுக்குரு செய்ய நாம் அனைவரும் கடமைப்பட்டிருக்கிறாங்க. எல்லா நில சார்புத்தாக சுக்குருவராக அனைவரையும் ஆக்கி வைப்பாராங்க. மாணவர் இந்த மதரசா உள்ள நுழைஞ்சு இதை பொழுதியும் எல்லாம் பார்த்தவுடனே எனக்கு சொன்னேன், ரொம்ப சிறப்பா இருக்குது, ரொம்ப சிறப்பா இருக்குது. நூறு பேரு மாதிரி இந்த நூறாயிரத்தா இருக்கு. அல்லா சபை செய்வானாக அவருடைய ஒரு வருஷம் ஹஜ்ஜு, அவர் ஒரு வயசு ஒன்றரை வயசு இதுவரையும் ரெண்டு வருஷம் ஹஜ்ஜு கலா இல்லாம ஹஜ்ஜு செய்யக்கூடிய மகானர் தான். வருஷம் வருஷம் உம்ரா செய்யக்கூடியவர், துனியா முழுவதும் பயான எழும அல்ல பறக்கக்கூடிய நேரத்திலேயே அல்லாமல் அவருக்கு மாநிலம் ஆசிர் படிச்சு கொடுக்கின்ற உஸ்தாதார் அவர் அது எத்தக்கையாக அந்த மகரஜா அல்லா ஜெல்ஷானோக்கால் அவரை கொடுத்திருக்கிறாங்க. மாத்திரமல்ல நான் அமில பிபம் அனிம அல்லமாவும் ஆலம் யாழம் அவருக்கு துனியா என்னாலே தெரியாது, துனியாவுடைய மக்கள் என்னாலே தெரியாது, அல்லாவுடைய வெளியுறவு பிள்ளையாக பிறந்து இருக்கிறாங்க, ஹாந்தாவே பிறந்து இருக்கிறாங்க. அதில் எங்க பார்த்தாலும் இல்லை, எங்க பார்த்தாலும் இருப்பேன், எப்போ காலத்துக்கு கேட்கிறாலும் அழைப்பு கொடையும் வேறேதும் அவருடைய வீட்டுக்கு உள்ளே இல்லை, வெளியிலும் இல்லை, அவருடைய நாலு பகுதியும் எப்பவும் மயிலப்பத்துடைய அந்த சமுத்திரத்திலே நீந்தக்கூடிய மாணவர்கள். அவருடைய முகத்தை பார்க்கிறது மிகப்பெரிய பாதர், அவருடைய வயசுல இருக்கிறது மிகப்பெரிய பாதர், அவருடைய சுகத்து கிடைக்கிறது மிகப்பெரிய பாதர். அதன் காரணமாக நம்மளை பாவங்களை மன்னிச்சு தருவேன் அலகம்பரில்லா, நம்ம கடமைகளை அடைச்சு தருவேன் அலகம்பரில்லா, துன்பங்களையும் கஷ்டங்களையும் இந்த மாணவர்களுடைய முன்னிலை உட்கார்ந்து நம்ம அல்லாவோட வசீலா துராட்சத்தை நான் நீக்கி தருவேன். இப்படிப்பட்ட மகானவர் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைச்சது மகாபெரும் பாகியமானவர் வழங்கி அல்லாவுக்கு சுக்ரு செய்ய கடமைப்பட்டிருக்கிறது. அவருடைய பயானை கேட்பதற்கும் அவருடைய குரலை கேட்பதற்கும் அப்படியே அமல் செய்வதற்கும் அல்லா தோஃபீக் தருவானாக பல முறை நம்ம மனசாக அனுப்பிச்சு அணைச்சிட்டு வருவதற்கும் அவருடைய கால் அல்லாவோட பிரதிநிதிப்பட்டாச்சு, அவருடைய நபர் வந்தாச்சு. உஷால இந்த மதரசாவுடைய செஞ்சு இந்த மதரசாவோடு நாம் ஒவ்வொரு ஆளும் உஷால நம்ம கண்ணாலை பார்த்து நமக்கு அனுபவிக்கலாம். இப்பொழுதோட பயம் உங்களுக்கு உஷால அடுத்த வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு தஸ்தீக்காக ஆகிவிடும். அல்லாவுடைய ஒளி, அல்லாவுடைய ஒளிமாதிரியில் வரக்கூடிய ஒளி, ஒளியமாரோட வாழ்வு வாழக்கூடிய ஒளி, அவரோட வாழ்நாள் இன்ஷால்ல இந்த மதரசா ரொம்ப பெரிய வெற்றிக்கு வரப்போகிறது. அல்லாஹ் இன்ஷால்லா தோஃபீக் தருவானாக. வாஹிர் தவானா அடுத்ததாக ஷேஹ்னா சையீத் முகமது ஆரிஃபுத்தீன் சில்சிலா நுரியாவின் ஜானஷீனுமான நாமெல்லாம் ஆர்வமோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் ஷேஃபுனா அல் ஆரிஃப் பில்லா அஷேஃப் அசையீத் அஹமது முஹியுத்தீன் ஜிலானி நூரி பாஷா தவரல்லாஹு அல்லாஹு மகானவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றேன்.
محترم خلفاء کرام و علماء کرام اور میرے عزیز بھائیو, اللہ تعالیٰ کا بے انتہا فضل و کرم اور احسان ہے کہ اس نے ہم سبوں کو سرکار دو عالم صلی اللہ علیہ وسلم کی امت بابرکت میں پیدا کیا اور پیدا ہونے کا فخر عظیم عطا فرمایا. الحمدللہ. بزرگوں, دوستو, اللہ تعالیٰ کا ہم پر یہ بڑا فضل کرم اور احسان ہوا کہ اللہ تعالیٰ نے ہم سبوں کو ایک ایسے جامعہ میں جمع کیا جہاں پر ظاہری علم اور باطنی علم دونوں علوم سے سرفراز کیا جاتا ہے. اللہ تعالیٰ کا ہم پر بڑا فضل ہے کہ ایسے پرفتن اور اس پرآشوب دور میں ماحول میں ایسا جامعہ ملنا, ایسے علوم سے ہم سبوں کو نوازنا, یہ ہر کسی کی بس کی بات نہیں. اللہ تعالیٰ کا فضل ہے کہ آپ لوگوں کو اس جامعہ سے اللہ تعالیٰ وابستہ کیا. جیسا اس کا نام ہے اس طرح ہمارے ظاہر کو بھی بنانا اور اسی طرح ہمارے باطن کو بھی بنانا. یہ جامعہ کا نام نور سے شروع ہو رہا ہے تو ہمارے ظاہر کو بھی نور سے معمور کرنا اور باطن کو ابھی ہمارے نورانی کرنا, یہ لحاظ رکھتے ہوئے ہمیں جامعہ میں رہنا اور اس کی تعلیم حاصل کرنا. سیکھنے سے بھی فائدہ نہیں ہے, ان
उनके दिमागों में बात बैठी हुई है, अंदर गौर और फिक्र करना। कहते इमाम मालिक रहमतुल्लाह अलैह क्या इरशाद फरमाते हैं, जो जाहिरी इल्म फिका का इल्म सीखा और बातिनी इल्म को छोड़ दिया और फासिख, जो बातिनी इल्म को सीखा और जाहिरी इल्म को छोड़ दिया वो जिंदीक, और जो कोई दोनों उलूम को एक साथ सीखा वो हक को पाया। हम दोनों उलूम को अल्लाह ताला के फजल व करम से इस जामिया में एक साथ सिखा रहे हैं, तो जरा हम तवज्जो देना। अल्लाह ताला इसे जामिया से हमको नवाजा, मालामाल किया है, तो हम जरा इस पर तवज्जो देना और इंशाअल्लाह यकीनन अल्लाह ताला को हम पाएंगे, हक को पाएंगे। अगर हम ये कोशिश में रहेंगे तो अल्लाह ताला हमारे लिए कई दरवाजे हम खोल देगा, अल्लाह ताला हमारे लिए कई दरवाजे खोल देगा, और इंशाअल्लाह हम उस दरवाजों से गुजरेंगे और अल्लाह ताला को पाएंगे। الله جل شأنه وتعالى قرآن شريف القرآن وأسبغ عليكم نعمه ظاهرة وباطنة نان உங்களின் மீது வெளிரங்கமான நியமத்துகளையும் உள்ரங்கமான நியமத்துகளையும் நான் கொட்டிக்கொண்டே இருக்கின்றேன், சொரிந்து கொண்டே இருக்கின்றேன். அதாவது வெளிரங்கமான ஞானத்தையும் உள்ரங்கமான ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா குர்ஆன் ஷரீஃபில் கூறுவான். எனவே அந்த ஆயத்தினுடைய அடிப்படையிலே வெளிரங்கமான கல்வியும் கற்றுக்கொள்வது நம்மீது கடமை, உள்ரங்கமான கல்வியை கற்றுக்கொள்வதும் நம்மீது கடமையாக இருக்கின்றது. ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால், இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை மக்களுக்கு மத்தியில் வெளிரங்க கல்வியை பற்றி தான் சர்ச்சை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மதரசாக்களாக இருக்கட்டும், யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ஜாமியாவாக இருக்கட்டும், எங்கு சென்றாலும் வெளிரங்கமான கல்விக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்களே தவிர உள்ரங்கமான கல்விக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பதாக தெரியவில்லை. அதை விட மோசமான ஒரு நிலை என்னவென்று சொன்னால், உள்ரங்கமான கல்வி கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூட விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானவர்களால் இரண்டு கல்வியும் அல்லாஹ் நமக்கு கற்கச் சொல்லிதான் அல்லாஹ் அந்த ஆயத்திலே சுட்டிக்காட்டுகின்றான். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், எவன் ஒருவன் வெளிரங்கமான பிக்ருடைய கல்வியை மட்டும் கற்றுக் கொண்டிருக்கின்றார், மாறாக உள்ரங்கமான கல்வியை அவன் கற்கவில்லையோ அவன் பாசிக்கு பாவி என்று சொல்வார்கள். அதுபோன்று யார் உள்ரங்கமான கல்வியை மட்டும் கற்றுக்கொண்டிருக்கின்றார், வெளிரங்கமான பிக்ருடைய கல்வியை அவன் கற்கவில்லையோ அவன் ஜிந்தீக் என்று சொல்வார்கள். மேலும் சொல்வார்கள், யார் இரண்டு கல்வியும், வெளிரங்க கல்வி ஊரங்க கல்வி, யார் இரண்டு கல்வியும் கற்றுக்கொண்டாரோ அவன்தான் அல்லாஹ்வை பெற்றுக் கொண்டார் என்பதாக மகார் மாலிக் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஆக அன்பானவர்களே, வெளிரங்கமான கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை போன்று உள்ரங்கமான கல்விக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹுவத்தால நமக்கு செய்த ஒரு பெரிய பாக்கியம்தான் இப்படிப்பட்ட மதரசாக்களுடைய தொடர்பு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றார். இந்த மதரசாக்கள் மூலமாக நாம் பயன்பெற்று, இந்த மதரசாக்களை நாம் பயன்படுத்தி வெளிரங்கமான கல்வி உள்ரங்கமான கல்வி இரண்டையும் நாம் கற்றுக்கொள்வோமே ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹுவத்தால அவருடைய பாக்கிலிருந்து பல வாழ் வாயில்களை பல கதவுகளை அல்லாஹ் திறந்து கொடுக்கின்றான். அந்த கதவுகளின் மூலமாக, அந்த வாசலின் மூலமாக நாம் பெறுவோமையானால் நிச்சயமாக அல்லாஹ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆஜ் தௌர ஹாஜிர் மே சிர்ஃப் ஆயி ஜாஹிர் இல்ம் கா சர்ச்சா ஹை. ஹர் ஜகே ஜஹான் பர் பி ஹம் தேக்தே ஹை ஆயி ஜாஹிர் இல்ம் ஜாஹிர் இல்ம் ஜாஹிர் இல்ம் ஹை. புஜுர்கோ, सरकार द्वारम सल्लल्लाहु अलैहि वसल्लम, क्या आपने सहाबा को सबसे पहले जाहिरी इल्म से शुरुआत किए? क्या उनको सबसे पहले अता किए? सबसे पहले अगर इल्म अता कर रहे हैं तो बातिनी इल्म अता कर रहे हैं उनको, बाद में जाहिरी इल्म, नमाज, रोजा, ज़कात, हज, फिका के तमाम मसाइल उनके सामने दो चार हो रहे हैं 12 साल के बाद। आज हम सबसे पहले हम फिका को और जाहिरी इल्म को तरजीह दे रहे हैं। इसका मतलब ये नहीं है बुजुर्गों कि हम जाहिरी इल्म को छोड़ दें, खाली बातिनी इल्म को सीखें। अल्लाह वाले और सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम भी इन दोनों उलूम को मलहूज रखे,
दोनों उलूम को सीखे, हम भी इन दोनों उलूम को सीखना जरूरी है हमारे लिए। जितना हम ज़ाहिरी इल्म सीख रहे हैं उतना ही हम बातिनी इल्म को भी सीखना, बातिनी इल्म सीखना हमारे लिए जरूरी है। अगर हम बातिनी इल्म नहीं सीखेंगे, हम जो आलिम बने ये हमारे लिए बाद में परेशानी का बाज बन जाएगा, नुकसान का बाज बन जाएगा। सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम इरशाद फरमाए, उलमाए सू, हम भी उनके तरह अगर सिर्फ ज़ाहिरीन पर इत्तफा करेंगे, बातिनीन को छोड़ देंगे, तो अल्लाह ताला न करे उनके जुमरे में अल्लाह ताला हमको शामिल कर देगा। बुजुर्गों जरा हम गौर और फिक्र करना, ऐसे दौर से हम गुजर रहे हैं खाली ज़ाहिरी इल्म लोगों के सामने मौजूद है, लोगों के सामने एक अच्छी नजर से ज़ाहिरी इल्म के पढ़ने वाले को देखते हैं, बातिनी इल्म के पढ़ने वाले को लोग मजनून पागल दीवाना कहते हैं। क्यों? क्योंकि बातिनी इल्म के लोगों के जहनों में बात बैठी हुई है कि बातिनी इल्म का सीखने वाला एक अपने बीवी बच्चों को छोड़कर पहाड़ पे जाकर बैठता है, बातिनी इल्म का सीखने वाला अपने सब लोगों को छोड़कर दुनिया को तर्क करके अल्लाह के जिक्र में मशगूल रहता है। बुजुर्गो अल्लाह वाले क्या इरशाद फरमाते हैं, वो बातिनी इल्म का सीखने वाला नहीं है, वो वली नहीं है अल्लाह का, बल्कि वो मक्कार है। अल्लाह का फजल है कि अल्लाह ताला हमको अल्लाह वालों के दामनों से वाबस्ता किया, हमको अल्लाह वाले सबसे पहले हमको अल्लाह की शनाख्त हमको दिलाते हैं, अल्लाह की पहचान हमको दिलाते हैं। अगर हम ज़ाहिरी इल्म सीखकर अगर बातिनी इल्म सीखेंगे तो हमको इतना अच्छी तरीके से हमको दीन समझ में आएगा कि हमारे पीर ये इरशाद फरमाते हैं, मियां खाली ज़ाहिरी इल्म को नहीं सीखकर जो बातिनी इल्म सीखता है तो उसको सीखने में बहुत मुश्किलों से उसको दो चार होना पड़ता है, और जो ज़ाहिरी इल्म सीखकर बातिनी इल्म सीखता है तो उसको आसानी का बाज बन जाता है दीन। तो हम भी जरा कोशिश करना कि ज़ाहिरी इल्म हमको सबसे पहले एक बात हम गौर करना, ज़ाहिरी इल्म जो है हमको खाली दुनिया में रहे तक खाली हमको काम आएगा, जब हमारी आंख बंद हो जाएगी तो ज़ाहिरी इल्म के डिग्रियां सब ऊपर रह जाएंगे, हमारे साथ कुछ नहीं आएगा। हम ऐसा इल्म सीखना, ऐसे डिग्री हमारे साथ लेकर हम जाना कि हमको दुनिया में भी काम आए और आंख बंद होने के बाद भी हमको काम आए, ऐसी डिग्री को हम हासिल करो। वरना डिग्रियां हासिल करके लोगों के सामने अपना नाम मशहूर करके क्या फायदा, हमको वहां की फिक्र नहीं आए दुनिया की फिक्र रखे बुजुर्गों हम क्या करते। हमको यकीन है कि हम मोहम्मद रसूलुल्लाह की उम्मत में से हैं, सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम की शफाअत हमारे साथ है। बुजुर्गों सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम की शफाअत जरूर है, लेकिन सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम एक जगह ये इशारा भी फरमाए हैं, जिसके कल्ब में जिसके दिल में राही बराबर अगर ईमान रहा, अल्लाह ताला से मैं उसकी शफाअत को मांगूंगा, उसकी शफाअत करवाऊंगा। और आज हमारी ऐसी कैफियत है राई के दाने की तरह ईमान भी हमारे अंदर नहीं है। हम उतना तो ईमान हासिल करो, मुसलमान होने की लाज रखना, हम उतना ईमान हासिल करो, अल्लाह ताला अपने महबूब के सदके जरूर इंशाल्लाह हमको यहाँ पर भी कामयाबी अता करेगा और वहां पर भी हमको कामयाबी अता करेगा। இன்றைய காலகட்ட சூழ்நிலையை பற்றி நாம் சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது வெளிக்கல்விக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றார்களே தவிர உள்ரங்க கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதாக தெரியவில்லை. ஆனால் சரித்திரத்தை நாம் புரட்டி பார்க்கும் பொழுது கம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன் முதலில் சஹாபாக்களுக்கு உள்ரங்க கல்வியை தான் 12 வருடங்களாக கற்றுக் கொடுத்தார்கள். அதற்கு பிறகுதான் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் போன்ற
வெளிரங்க கல்விகளை நபிபெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். இன்றைய நிலைகளை பார்க்கும் பொழுது தலைகீழாக இருக்கின்றது. நபியவர்கள் எந்த கல்விக்கு முதல் முக்கியத்துவம் கொடுத்து விட்டார்களோ அந்த கல்வியை நாம் இன்று விட்டுவிட்டு வெறும் வெளிரங்க கல்விக்கு மட்டும் நாம் முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், நாம் வெளிரங்க கல்வி கற்றுக்கொள்ள வேண்டாம் என்று நாம் சொல்வதற்கு இல்லை. வெளிரங்க கல்விக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் போன்று உள்ரங்க கல்விக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் சுட்டிக்காட்டுகின்றோம். அன்பாளர்களே, இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை உள்ரங்கமான கல்வி கற்றவர்கள் வெளிரங்கமான கல்வி உடையவர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ, உள்ரங்க வெளிரங்கமான கல்வியை கற்ற ஆலிம் மக்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்களோ, அதில் உள்ரங்க கல்வியை கற்ற மகான்மார்களுக்கு இன்று முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதாக தெரியவில்லை. அவர்களை என்ன விளங்கி வைத்திருக்கின்றார்கள்? மஜ்னூன் என்றும், பைத்தியக்காரர் என்றும், உலகம் தெரியாதவர் என்றும், அல்லது குடும்ப வாழ்க்கை இல்லாதவர் என்றும், எப்பொழுதுமே திக்ரு செய்து கொண்டே இருப்பார் என்றும், காடு வனாந்தரங்களில் சுத்திக் கொண்டே இருப்பார் என்றும் உள்ரங்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களை பற்றி நாம் விளங்கிக் கொண்டிருக்கின்றோம். அன்பாளர்களே, அவ்வாறுகள் அல்ல. ஏதோ ஒரு சிலர்கள் அவ்வாறு செய்வதன் மூலமாக முழுவதும் அவ்வாறுதான் இருப்பார்கள் என்ற அல்ல. அல்லாஹ் எல்லாம் பார்த்தால் நம்முடைய சிறிசிலாவுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பாக்கியம், வெளிரங்கமான கல்வியும் வைத்திருப்பார்கள், உள்ரங்கமான கல்வியும் வைத்திருப்பார்கள். அன்பாளர்களே, வெளிரங்கமான கல்வியை கற்றுக்கொள்வதும் அவசியம்தான். மகான் சேகராகவும் அவர்கள் சொல்வார்கள், மகனே, நீ வெளிரங்கமான கல்வியை கற்றுக்கொள்ளாமல் உள்ரங்கமான கல்வியை மட்டும் நீ கற்றுக்கொண்டால் உனக்கு அந்த உள்ரங்கமான கல்வியை கற்றுக்கொள்வது நீங்கள் சிரமமாக இருக்கும், தீனை விளங்குவதும் உனக்கு சிரமத்தை உண்டாக்கும். ஆனால் அதே சமயத்தில் நீ வெளிரங்கமான கல்வியும் கற்றுக்கொண்டு அதுபோன்று உள்ரங்கமான கல்வியும் நீ கற்பனையானால் உனக்கு தீன் லேசாக ஆகும், உள்ரங்கமான கல்வியை கற்றுக்கொள்வதும் உனக்கு லேசாக ஆகும் என்று அம்மகானவர்கள் சொல்லித் தருவார்கள். அப்ப இந்த அவர்களுடைய பொன்னான அந்த வாசகத்தின் மூலம் விளங்கக்கூடிய விஷயம், மகானவர்கள் வெளியிலிருந்து கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள், உள்ரங்க கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். ஆனால் இன்றைய கால சூழ்நிலையை பார்க்கும்போது வெளியிலிருந்த கல்விக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றதை தவிர உள்ரங்கமான கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. நபிபெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலமா உஸ்ஸு கெட்ட ஆலிம்கள் யார் என்று சொன்னால், வெறும் வெளியிலிருந்து கல்விக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு உள்ரங்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்களை உலமாவும் சூர் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா அப்படிப்பட்ட உலமாக்களில் ஆகுவதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். இன்று நான் விளங்கிக் கொண்டிருக்கின்றோம், நான் உம்மத்தே முஹம்மதியாவாக இருக்கின்றேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தை சேர்ந்தவனாக இருக்கின்றேன், எனக்கு நபி அவர்களுடைய ஷஃபாஅத் கிடைக்கும், எனக்கு நபி அவர்களுடைய நாளை மறுமையில் பரிந்துரை கிடைக்கும் என்றெல்லாம் நாம் விளங்கி வைத்திருக்கின்றோம். உண்மைதான், கண்டிப்பாக கிடைக்கும், அதில் எவ்வித சந்தேகம் இல்லை, கிடைக்கும் என்பதாக நபி அவர்களும் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் நபிபெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு நான் ஷஃபாஅத், யாருக்கு நான் சிபாரிசு செய்வேன் என்பதை நபி அவர்கள் சுட்டிக்காட்டும் பொழுது, யாருடைய உள்ளத்திலே ஒரு கடுகளவு ஈமான் இருக்கின்றதோ அவருக்கு நான் பரிந்துரை செய்வேன் என்று நபிபெருமான் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். இன்று நாம் நம்முடைய ஈமானை பற்றி சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது கடு என்ன, கடுகினுடைய சிறு அளவு கூட நம்முடைய உள்ளத்தில் ஈமான் நிறைந்து காணப்படாமல் இருக்கிறது என்று சொன்னால், அவருடைய ஷஃபாஅத்திற்கு எவ்வாறு நாம் தகுதியாக ஆகிறோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, மாறாக நாம் வெளிரங்கு கல்வியும் உள்ரங்கு கல்வியும் நாம் கற்றுக்கொள்வோமே ஆனால் நமக்கு ஈரோகிலும் பாக்கியம் கொடுக்கும், இவ்வுலகமும் சரி நாளை கபிலும் சரி மறுவுலகிலும் சரி நமக்கு பிரயோஜனம் கொடுக்கும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். வெறும் வெளிரங்க கல்வியை மட்டும் நாம் கற்றுக்கொண்டால் அந்த கல்வி இந்த உலகத்தில் நாம் வாழும் வரை நமக்கு பிரயோஜனம் கொடுக்கும், இந்த உலகத்தை விட்டு நாம் விடைப்பட்டு சென்று விட்டால் நாளை நாம் வேறு கபருடைய உலகத்திற்கு சென்று விட்டாரோ மறு உலகத்திற்கு சென்று விட்டாரோ வெளிரங்க கல்வி பிரயோஜனம் கொடுக்காது என்பதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே வெளிரங்கமான இந்த உலகத்தில் வெளிரங்கம் இந்த உலகத்தில் கண்ணியமாக இருப்பதற்கு வெளிரங்கமான கல்விக்கு எவ்வாறு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதுபோன்றுதான் இந்த உலகிலும் சரி நாளை வரக்கூடிய மற்ற உலகிலும் சரி நாம் கண்ணியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான உள்ரங்கமான கல்வியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும். குருகோ, ஆஜ் தோடே ஹாஜிர் மே ஜாஹிரி இல்ம் ஐசே ஐசே உலூம் நிகல் ரஹே ஹே கி ஹம் ஹர் முஸல்மான் கே அந்தர் யே ஜௌக் ஹே கி மை பி லாக்கோ கமாஊ, मैं भी करोड़ों की तनख्वाह हो जाए मेरी, इतने आला आला इल्म पढ़ रहे हैं हम। बुजुर्गों, हमारे पीर हमेशा इरशाद फरमाते,
मियां तुम जितना इल्म स्कूल में कंप्यूटर में लगा रहे हैं, अगर उतनी देर तक अगर हम बातनी ही में अगर हम जरा कोशिश कर लेंगे तो अल्लाह ताला हमको कहां से कहां पहुंचा देगा। நாம் எந்த அளவுக்கு வெளிரங்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று சொன்னால், உலக கல்விக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம், அதாவது உள்ளங்கமான கல்விக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. மகா சேதுநாயகம் அவர்கள் சொல்வார்கள், மகனே நீ ஸ்கூல் செல்வதன் மூலமாகவோ கம்ப்யூட்டரில் இருந்து கொண்டு வெளிரங்கமான கல்விக்கு நீ எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றாயோ அந்த நேரத்தில் நீ உள்ளங்கமான கல்விக்கு நீ முக்கியத்துவம் கொடுப்பேயானால் நீ எங்கிருந்தோ எங்கேயோ சென்று விடுவாய் என்பதாக மகாணவர்கள் நமக்கு உணர்த்துவார்கள். புஜுருகோர் தோஸ்தோ, ஜப் ஹம் ஜாஹிர் இல்ம் சீக்கேங்கே தோ ஜரா ஹம் கௌர் ஓ ஃபிக்ர் கர்னா, ஜரா ஹம் ஜாயிஸா லேனா. ஜப் ஹம் ஜாஹிர் இல்ம் சீக்கேங்கே, सीखने के बाद हमको दुनिया में जब तक है इतना नाम मशहूर होगा, इतना नाम मशहूर होगा, और जब हम खबर में जाएंगे तो कोई खबर का फूल डालने वाला नजर नहीं आएगा। जब जाहिरी इल्म और बातिनी इल्म दोनों उलूम को एक साथ सीखा और जो हक को पाया, आज उसकी जिंदगी को देखो, दुनिया में भी अल्लाह ताला उसका नाम मशहूर करेगा, और जब इस दुनिया से रवाना हो जाएगा तो बुजुर्गो अल्लाह ताला ऐसा नाम कौन के लेने वाले, सालों बरसों अगर गुजर जाएंगे तो हम ऐसा नाम लेंगे कि अभी अभी हमारे सामने से गए। हम और करना कि हुजूर से आजम रजी अल्लाह ताला अन्हु कई सौ साल गुजर गए हैं और आज हम ऐसा नाम लेते हैं कि अभी अभी हमारी नजरों के सामने से गए, कैसी उनकी मोहब्बत अल्लाह ताला हमारे अंदर हमारे कुलूब में पैदा करके रखा है। अगर हम भी ऐसा मेहनत करेंगे दीन पर और जाहिरीन पर भी तो अल्लाह ताला हमको भी उस मकाम पर कायज करेगा। जरा हम तवज्जो देना बातिन इल्म को सीखने पर। அன்பானவர்களே, இன்றைய கால சூழ்நிலையை நாம் பார்க்கும் பொழுது வெளிரங்கமான கல்வியை கற்றுக்கொண்டு எத்தனையோ லட்ச லட்சம் சம்பாதிப்பதற்காக வேண்டியும் கோடி கோடிகள் சம்பாதிப்பதற்காக வேண்டியும் வெளிரங்கமான உலக கல்வியை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் இந்த வெளிரங்க கல்வி உள்ரங்க கல்வி இரண்டையும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அந்தஸ்து, வெளிரங்கமான கல்வி உள்ரங்கமான கல்வி, இந்த இரண்டையும் படித்திருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த அந்தஸ்தை நாம் கண்கூடாக நாம் பார்க்கின்றோம். வெளிரங்கமான கல்வியை மட்டும் படித்துக் கொண்டு அவர் மரணிக்கின்றாரே, மரணமாகிவிட்டு அவரை கபரிலே அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் அடுத்து கொஞ்ச நேரத்திற்கு கூட அவரை நாம் நினைத்து பார்ப்பதில்லை. இருக்கும் பொழுது அவரை நாம் நினைத்தோம், மரணித்து விட்டால் அவருடைய முகத்தில் மண்ணை அள்ளி போட்டுவிட்டு அதோடு அவரை மறந்து விடுவோம். மாறாக நீங்கள் கண்கூடாக நாம் சிந்திக்க வேண்டும், உள்ரங்கமான கல்வியை கற்ற மகான்மார்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு எந்த அளவுக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்களை இன்றும் நாம் நினைத்து பார்க்கின்றோம், அவர்களுடைய பிரியத்தை இன்றும் நாம் உள்ளத்தில் வைத்திருக்கின்றோம். உதாரணத்திற்கு சொல்ல போனால் ரவுத்ராலியத்தின் அப்துல் காதர் ஜீலானி வலியுறுத்த அவர்களை நாம் பற்றி பேசலாம். அவர்கள் மரணமாகி எத்தனையோ நூற்றாண்டுகள் ஆயின என்றாலும் நமக்கு தெரிவது ஏதோ இன்று சில நாட்களுக்கு முன்பு மரணமானதை போன்று நாம் நினைக்கின்றோம். அவர்கள் என்றோ மரணமாகி விட்டார்கள், இருந்தும் கூட இன்று வரை அவருடைய பெயர் அறியாமல் அல்லாஹ் வைத்திருக்கின்றார், இன்று வரை அல்லாஹ் அவருடைய பிரியத்தை அழிக்காமல் அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் வைத்திருக்கின்றார். இதற்கு காரணம் அவர்கள் உள்ரங்கமான கல்வியை கற்றுக்கொண்டதின் காரணத்தினால். எனவே அந்த மகான்மார்கள் எந்த உள்ரங்க கல்வியை கற்றதன் மூலமாக எவ்வளவு பெரிய அந்தஸ்தை அவர்கள் பெற்றார்களோ, எவ்வளவு தர்ஜாக்களை அவர்கள் பெற்றார்களோ, மக்களுடைய உள்ளத்திலே அவர்கள் இடம் பிடித்தார்களோ, அதுபோன்று அந்த உள்ரங்கமான கல்வியை நாம் கற்போமையானால் இன்ஷா அல்லாஹ் மகான்மார்களுக்கு அல்லாஹ் எந்த அந்தஸ்தை கொடுப்பானோ அதே அந்தஸ்தை அல்லாஹ் நமக்கும் தருவான் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. अगर हम जाहिर इल्म सीख लेंगे, बातिनी इल्म को छोड़ देंगे तो हम दुनिया में तो बहुत आराम से ऐसे जिंदगी गुजार सकेंगे जब हमारा आखिरी वक्त आएगा। आखिरी वक्त जब आएगा हमारा, जब हमारा कदम लड़खड़ा जाएंगे, उस वक्त की हम तैयारी करना,
اگر ہم ظاہری علم اور باطنی علم کو دونوں کو سیکھ جائیں گے بزرگوں اس وقت بھی ہمارے قدم مضبوطی سے ٹھہریں گے, اس وقت بھی ہمارے قدم لڑکھڑائیں گے نہیں, اس وقت بھی قدم ہمارے مضبوطی سے پڑیں گے. قدم لڑکھڑانے کا مطلب کیا ہے؟ اگر ہم ظاہری علم کو سیکھ جائیں گے آخری وقت ہی ہمارے منہ سے الفاظ نکلیں گے کہ ارے میری جائیداد, ارے میرے بیوی بچے, ارے میری نوکری, ارے میرے بینک بیلنس. بزرگو اسی میں ان زندگی ختم کر رہے ہیں, آنکھ بند ہو رہی ہے اور جو ظاہری اور باطنی دونوں علوم بیک وقت سیکھتا ہے اس کی کیا کیفیت ہوتی ہے. اللہ کے دیدار کے لیے ہمیشہ ترستا رہتا ہے وہ, اللہ کے دیدار کے لیے ہمیشہ اس کو ترستا رہتا ہے, وہ تڑپتا رہتا ہے. بزرگو جب وہ آخری وقت ہی آتا ہے تو الفاظ نکال کر جاتا ہے لا الہ الا اللہ محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم. بزرگو اس علم کو ہم سیکھنا ضروری ہے ہمارے لیے, کیونکہ سرکار دو عالم صلی اللہ علیہ وسلم اور قرآن پاک میں بھی اللہ تعالیٰ ارشاد فرما رہا ہے انسان تین چیزوں کو چھوڑ کر اس دنیا سے جاتا ہے, اِذَا مَاتَ الْإِنسَانُ مِنْ خَطَ عَمَلُهُ إِلَّا مِنْ سَلَاسِ. تین چیزوں کو لے کر اس دنیا سے وہ جاتا ہے. کیا کیا ہے وہ, کیا کیا ہے وہ؟ ایک نیک اعمال جو اس دنیا میں کر کے جو علم حاصل کرا اور لوگوں کو اس کا منافع اور استفادہ لوگوں کو کرایا, اور جو خیر جاریہ کے لیے اس دنیا میں بلڈنگ, خانخواہ, مسجد, ایسے چیز ایسے کام کر کے اس دنیا سے گیا. اور ایک تیسرا نیک اولاد, یہ تین چیزوں کو بندہ لے جائے گا اپنے ساتھ. پاہی کے تمام ڈگریاں تمہارا ایم بی اے, ایم سی اے, پی ایچ ڈی, ہر ڈگری خبر کے اوپر, خبر کے اندر نہیں لے جا سکتے ان چیزوں کو. اور ملائکہ تم سے وہ پوچھیں گے بھی نہیں, بابا تم کو دنیا میں چھوڑے تو تم کیا ڈگری حاصل کر کے آئے. اور ظاہری علم کا سننے والا, اکتفا کرنے والا, خالی ظاہری علم پر محنت کرنے والا, باطنی علم کو اپنی نظروں سے گرانے والا, اس کی کیا کیفیت ہوگی بزرگو؟ جب ملائکہ اس کو سوال اور جواب کریں گے من ربو کا, تو وہ کہے گا میں پی ایچ ڈی کی ڈگری حاصل کر کے آیا. ماں دینو کا, تو کیا دین حاصل کر کے آیا؟ میں ایم بی اے کی ڈگری حاصل کر کے آیا. من نبیوں کا, تیرا نبی کون ہے؟ بزرگو ہم سب سوال اور جواب سے پھسل جائیں گے. جب ہم باطنی اور ظاہری علم دونوں کو سیکھیں گے بزرگو, ملائکہ سوال کرنے آئیں گے تو ہم اطمینان ہو کے ہم جواب دیں گے کہ میں جس کی حاجت روائی دنیا بھر میں ہمیشہ تیری حاجت روائی کا میں یقین رکھا, تو ہی میرا حاجت روا ہے ابھی بھی. لا من ربکا کا جواب دے گا ربی اللہ, ماں دینکا کا جواب دے گا, من نبیوکا کا جواب دے گا. بزرگو ان تمام جواب آسانی سے وعدہ دے گا اگر ہم صرف خالی ظاہری علم ہم سیکھیں گے. بزرگو ہمارے لیے بہت پریشانی کا سبب ہوگا. اللہ کا فضل ہے کہ اللہ تعالیٰ اسے جامعہ سے وابستہ کیا, جہاں ہم کو ظاہری و باطنی دونوں علوم سے مالا مال کر رہے ہیں, سرفراز کر رہے ہیں. اللہ کے بندے, اللہ کے دوست ہم کو علم دے رہے ہیں, تو ہم ذرا اس علم پر محنت کرنا, کوشش کرنا, انشاءاللہ ہماری کوشش کو اللہ تعالیٰ کامیاب کرے گا اور ہمارے اس علم کو اللہ تعالیٰ لوگوں تک اس کا فائدہ پہنچائے گا. உள்ளடக்கமான கல்வி வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில ஒரு சில வித்தியாசங்களை நாம் காணலாம். உள்ளடக்கமான கல்வியை மட்டும் படித்துக் கொண்டு தங்களுடைய வாழ்நாளை கழித்தவர்கள் இறுதியாக அவருடைய மரணம் நேரம் வரும்பொழுது அவர்கள் தடுமாறுவதை நாம் காணலாம். அதே சமயத்தில் உள்ளடக்கமான கல்வியை வைத்திருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய வாழ்நாளை உள்ளடக்கமான கல்வியை கற்றதன் பிரகாரம் அமல் செய்து வாழ்நாளை கழித்தவருடைய இறுதி நிலையை பார்க்கும் பொழுது மிக நிம்மதியோடும் அமைதியோடும் மரணமாகுவதை நாம் காணலாம். உலக கல்வியை மட்டும், வெளிநகமான கல்வியை மட்டும் அவர்கள் கற்றுக்கொண்டு அவருடைய கடைசி நேரம் வரும் பொழுது அவனுடைய உள்ளங்கள் எல்லாம்
என்னுடைய சொத்து என்னானது, என்னுடைய சுகம் என்னானது, என்னுடைய மனைவி மக்கள் என்னானது, என்னுடைய பேங்க் பேலன்ஸ் என்னானது, எல்லாவற்றையும் சிந்தித்துக் கொண்டே இருப்பான். அவைகளை நினைத்து தடுமாறிக் கொண்டே இருப்பான். அவனுடைய நிலைகள் எல்லாம் மோசமான நிலைகளாக ஆகிவிடும். அதே சமயத்தில் உள்ளங்கமான கல்வியை கற்று வைத்திருக்கக்கூடியவன் அவன் மனமாகக்கூடிய நேரத்தில் அவன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். அவனுடைய உள்ளம் நிம்மதியான முறையிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடும், இதோ சில நேரங்களில் நான் என்னுடைய ரப்பை நான் தரிசிக்கப் போகின்றேன், அவனை நான் கண்டுகளிக்க போகின்றேன் என்று உணர்வோடு சந்தோஷத்தோடும் அவன் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று செல்வான். இதுதான் வெளிநந்தமான கல்வியை கற்பவருக்கும் உள்ரங்கமான கல்வியை கற்பவருக்கும் மத்தியிலே உள்ள வித்தியாசமாக இருக்கிறது. அன்பாளர்களே, நாம் எந்த நம்முடைய வாழ்க்கையை எந்த வெளிநந்தமான கல்விக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோமோ அந்த கல்விகள் எல்லாம் நாம் மரணமானதற்கு பிறகு நமக்கு கபரிலே பிரயோஜனம் கொடுக்காது என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் ஷரீஃபிலே தெளிவாக விளக்கி தருவார்கள். இதா மாத்தல் இன்சானோ இன் கதா அமலுகு, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவருடைய எல்லா அமல்களும் துண்டிக்கப்பட்டு விடுகின்றன. இல்லா மின் சலாஸ் மூன்று அமல்களை தவிர, அந்த மூன்று அமல்கள் அவன் இந்த உலகத்தில் வாழும்பொழுது செய்திருப்பானே, ஆனால் அவன் செய்திருந்தால் மரணத்திற்கு பிறகும் அவருடைய கவலையை அவனுக்கு பிரயோஜனம் கொடுக்கும் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள். சதகத்துன் ஜாரியா, இந்த உலகத்தில் அவன் வாழும்பொழுது மதரசாவோ அல்லது மஸ்ஜிதோ அல்லது ஹான்காகோ உருவாக்கினான் என்று சொன்னால் அந்த புனிதமான இடங்களில் நடைபெறக்கூடிய அந்த அந்த இபாதத்தின் மூலமாக கிடைக்கும் அவனுக்கு நன்மைகள் கிடைக்கும். அதுபோன்று பிரயோஜனமான கல்வி, அந்த உலகத்தில் வாழும்பொழுது அவன் பிரயோஜனமான கல்வியை அவன் கற்று பிறனுக்கும் அவன் கற்றுக் கொடுப்பானே, ஆனால் அவனுடைய மரணத்திற்கு பிறகு அவனுடைய அந்த பிரயோஜனமான அந்த கல்வி அவனுக்கு கபரிலே பிரயோஜனம் கொடுக்கும். அதுபோன்று சாலிஹான குழந்தையை அவன் பெற்றிருப்பானே, ஆனால் அந்த குழந்தை அவனுக்கு துஆ செய்வதன் மூலமாக கபரிலே நாளை கபரிலே அவனுக்கு பிரயோஜனம் கொடுக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி தருகிறார்கள். அன்பாவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானு வத்தாலா நமக்கு செய்த ஒரு பெரிய கிருபை, இந்த மதரசாவிலே வெளிரங்கமான உள்ரங்கமான கல்விகள் கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய அந்த மதரசாவினுடைய தொடர்பை எல்லாம் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த மதரசாக்களில் நாம் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டு நாம் உள்ரங்கமான வெளிரங்கமான கல்விகளை நாம் கற்றுக்கொள்வோமே, ஆனால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கை சீரான வாழ்க்கையாக அமையும், நம்முடைய எல்லா நிலைகளும் சரியான நிலைகளாக அமையும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். मैं आखिरी बात कहकर आपके सामने इस बात को खत्म कर रहा हूं, बयान को खत्म कर रहा हूं। जो इल्म हम सीख रहे हैं यह हमारी नफ्स के लिए हम नहीं सीखना, हमारे लिए हम नहीं सीखना, बल्कि हम जो इल्म सीख रहे हैं, जो सीख रहे हैं वो बंदों तक अल्लाह के पहुंचा देना, वो इल्म बंदों तक अल्लाह के पहुंचाना, वो इल्म हाई इल्म सीख रहे कामिल हो। इस सरजमीन को आसमान के करीब लाओ और उसर से उठाकर पलट के फेंक दो, पलटा कर फेंक दो। मलाइका सब परेशान और हैरत में आ गए, ये क्या माजरा है अल्लाह, इसमें तो कई तेरे अल्लाह तेरे बंदे हैं, तेरा इल्म जाने हुए हैं, आलिम हैं। सरकार अल्लाह ताला क्या इरशाद फरमाता है, तुमको मेरा हुक्म है इसकी तामीर की जाए। तमाम मलाइका आते हैं उस जमीन को आसमान के इतने करीब ले जाते हैं, इतने करीब ले जाते हैं। रावी लिखते हैं, लोग कहने वाले कहते हैं कि उस सरजमीन पर जो मुर्गे थे उसकी बांग मलाइका सुन रहे थे आसमान दुनिया पर। उतनी करीब अल्लाह ताला उस सरजमीन को उठाने का हुक्म दिया, उधर से अल्लाह ताला अपने मलाइका को हुक्म दे रहा है इस सरजमीन को पलट दो, फेंक तो फिर मलाइका उठाकर फेंक देते हैं, सारी जमीन तबाह हो जाती है। मलाइका परेशान हो के अल्लाह ताला के हाजिर होते हैं और अर्ज करते हैं, अल्लाह ये क्या माजरा है, अल्लाह ताला क्या इरशाद फरमाता है। मैं इनको इल्म से नवाजा था लेकिन वो अपने नफ्स के लिए इल्म हासिल करे, अपने लिए इल्म हासिल करे, लोगों तक ये इल्म नहीं पहुंचाए, लोगों तक ये इल्म नहीं पहुंचाए, इसीलिए मैं इनको सबको हलाक कर दिया, खत्म कर दिया। अल्लाह ताला हम सबों को महफूज रखे, हम सबों को महफूज रखे। हम जो इल्म हासिल करेंगे, हम याजम कर लेना इस महफिल में कि हम जरूर
अपने बंदों तक, अल्लाह के बंदों तक इस इल्म को पहुंचाएंगे, इस इल्म को पहुंचाएंगे, लोगों को भी इसकी रगबत दिलाएंगे। अगर हम ये अमल करेंगे तो अल्लाह ताला हमारे इस इल्म को कबूल करेगा और हमारी इंशाअल्लाह दुनिया में भी अल्लाह ताला हमको मुअज्जज और मुमताज रखेगा और आखिरत में भी अल्लाह ताला हमको मुअज्जज और मुमताज रखेगा। அன்பானவர்களே, இந்த உலக வெளிதங்க கல்வியை மட்டும் கற்றுக்கொண்டு நாம் நாளை கபருக்கு செல்வோமேயானால் மலக்குகள் நம்மை பார்த்து கேட்க மாட்டார்கள், இந்த உலகத்தில் வாழும் பொழுது நீ உலக கல்வியை கற்றுக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றாயே என்று உலக கல்வி சம்பந்தமாக அவர்கள் கேட்க மாட்டார்கள். அவர்கள் கேட்கக்கூடிய அந்த கல்வி மன்ற போக்க உன்னுடைய அப்பு யார் என்ற கேள்விதான். நான் பிஹெச்டி படித்தேன் என்று சொன்னால் அங்கே வேலைக்கு ஆகாது. ஒமா தீனுக்க உன்னுடைய தீன் என்ன என்று கேட்கப்பட்டதற்கு புது எம்பிஏ நான் படித்தேன் என்று சொன்னாலும் அவருடத்திலே வேலைக்கு ஆகாது. அதுபோன்று ஒமா நபியுக்க என்று கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் உலக சம்பந்தப்பட்ட பொதுக்கல்வி அதாவது வெளிலங்க கல்வி சம்பந்தப்பட்ட எந்த பதில் கொடுக்கப்படுமே ஆனாலும் அவரிடத்திலே அது செல்லுபடி ஆகாது. மாறாக அதாவது உள்ரங்கமான கல்வியை கற்றுக்கொண்டு ஒருவன் செல்வானே ஆனால் மன்றப்புக்கவனுடைய அப்பு யார் ரப்பி அல்லாஹ், என்னுடைய அப்பு அல்லாஹ்தான். அதுபோன்று ஒமா தீனுக்க ஒமன் நபியுக்க என்று கேட்டு அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் சரியான முறையில் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக உள்ரங்கமான கல்வியை நாம் கற்றிருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் உள்ரங்கமான கல்வி வெளிரங்கமான கல்வி நாம் கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் அது சுயநலத்திற்காக வேண்டி, எனக்கு மட்டும் அது பிரயோஜனம் பெற வேண்டும், தான் மட்டும் அதன் மூலமாக பயன்பெற வேண்டும் என்று நாம் விளங்கிக் கொள்ளக்கூடாது. அன்பாளர்களே, அவ்வாறு விளங்கிக் கொள்வது தனக்கு மட்டும் அந்த கல்வியை பயன்பெற்றால் போதும், பிறருக்கு அது பயன்படக்கூடாது, பிறருக்கு தான் கற்ற கல்வியை எடுத்து சொல்லவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலாவுடைய கோபத்திற்கு ஆளாகும் என்பதை கண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனி இஸ்ராயலைச் சேர்ந்த ஒரு சில கூட்டத்தினுடைய சம்பவத்தை நமக்கு எடுத்து தருகிறார்கள். அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா மலக்குகளை அழைத்து ஒரு ஊரை அழிக்க சொல்லி அல்லாஹ் ஏவுகின்றான். அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர் என்று சொன்னால் அந்த ஊரிலே 70,000 அவுலியாக்கள் மகான்மார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த ஊரை அல்லாஹ் ஜல்லா ஷானஹு வத்தாலா நீங்கள் தூக்கி அதை தலகீழாக போட்டு புரட்டி விடுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். மலக்குகள் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், அந்த ஊரிலே உன்னுடைய இறைநேசர்கள் இருக்கிறார்களே என்ற ஒரு கோரிக்கையை எடுத்து வைக்கிறார்கள். அல்லாஹ் சொன்னான், நான் உங்களுக்கு எதை உத்தரவிட்டேனோ அதை நீங்கள் செல்லுங்கள், அதை நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னவுடன் மலக்குகள் அந்த ஊரை நோக்கி வருகிறார்கள். அந்த ஊரை அப்படியே தூக்கி தலைகீழாக புரட்டுகிறார்கள். வரலாறிலே எழுதப்படுகிறது, அந்த ஊரில் இருக்கக்கூடிய கோலினுடைய சப்தத்தை கூட வானத்தில் உள்ள மலக்குகள் அறிந்தார்கள், வானத்தில் உள்ள மலக்குகள் கேட்டார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர்கள் தூக்கி இருப்பார்கள். ஆக தூக்கி அந்த ஊரை ஒன்றும் இல்லாமல் அழித்து விட்டார்கள். பின்பு அல்லாஹ்விடத்திலே வந்து சொன்னார்கள், யா அல்லாஹ், அந்த ஊரிலே உன்னுடைய இறைநேசர்கள் எல்லாம் இருந்தார்களே, அவர்கள் இருக்கும் பொழுதுதான் அந்த ஊரை நீ அழித்தாய் என்று மலக்குகள் அல்லாஹ்விடத்திலே கேட்டதற்கு அல்லாஹ் சொன்னான், அவர்கள் அவுலியாக்களாக இருந்தார்கள், அவர்கள் தன்னை மட்டும் பார்த்து கொண்டார்கள், தான் மட்டும் அந்த கல்வியை கற்றுக்கொண்டு அந்த கல்வி மூலமாக தான் மட்டும் பிரயோஜனம் பெற்றார்களே தவிர பிறருக்கு அவர்கள் பிரயோஜனப்படவில்லை, பிறருக்கு அவர்கள் அந்த கல்வியை கற்றுக் கொடுக்கவில்லை, அதனால தான் நான் அது போன்று செய்தேன், அவ்வாறு அவர்களையும் சேர்த்து அழித்தேன் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றார். இந்த அல்லாஹ் ஜல்லஷானவத்தால் அப்படிப்பட்ட நிலையை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அப்ப இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு விளங்கக்கூடிய விஷயம், நாம் ஒரு எந்த உலக கல்வி அதாவது உள்ரங்கமான அந்த கல்வியை கற்றுக்கொண்டு அதை கொண்டு நம்மோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் நம்மை சேர்ந்தவர்களுக்கும் நாம் அந்த கல்வியை நாம் கற்றுக் கொடுப்போமே ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானவத்தாலா இவ்வுலகிலும் அல்லாஹ் நம்மை கண்ணியமாக வைப்பான், மறுவுலகிலும் அல்லாஹ் நம்மை கண்ணியமாக வைப்பான். நாம் கற்றுக்கொள்ள நாம் கற்றுக்கொண்ட கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த கல்வியை அல்லாஹ் ஜல்லஷானவத்தாலா ஏற்றுக்கொள்வான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா செய்து வாக்கர்தான். अल्लाह हम जो सुन रहे हैं कह रहे हैं उसे जानने सीखने समझने और उस पर अमल करने की आला तौफीक इनायत फरमा। अल्लाह हम सबों को ज़ाहिरी इल्म व बातिनी इल्म दोनों उलूम हासिल करने की आला तौफीक इनायत फरमा। अल्लाह इस जामिया को खुद मुंतखब फरमा। अल्लाह इस जामिया में खैर व बरकत अता फरमा। अल्लाह हम सबों को इस जामिया से इस इल्म के से हम सबों को मालामाल होने की तौफीक अता फरमा। ऐ अल्लाह इस जामिया को आबाद रख। ऐ अल्लाह कयामत तक इसको आबाद रख। ऐ अल्लाह सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का वास्ता। ऐ
अल्लाह जामिया में जो तलबा इल्म हासिल कर रहे हैं अल्लाह इनको इल्म जानने सीखने समझने की आला तौफीक इनायत फरमा। ऐ अल्लाह इसमें फिल्म जितने भी हाजरीन हैं तमाम हाजरीन की मगफरत फरमा। ऐ अल्लाह खुसूसन जितने इस महफिल में हाजिर हैं इन तमाम हाजरीन के वालिदैन की सेहत वालिदैन को सेहत दे आफियत दे उनकी उम्र में बरकत दे। ऐ अल्लाह खुसूसन हमारे आका बेजान को सेहत दे आफियत दे उनकी उम्र में बरकत दे। ऐ अल्लाह उनका साया हम पर तादीर सलामत रखे। ऐ अल्लाह हमारा खुशियाँ देखना नसीब फरमा मुखलिस कुल्फा को जिया दीन के लिए मुंतखब फरमा बिजाई सैयदना मुहम्मद मुस्तफा மகானவர்கள் பேசிய அந்த சொற்பொழிவிலிருந்து கமா ஹக்கஹு பி ஐனிஹி அவ்வாறு தர்ஜுமா மொழிபெயர்ப்பு செய்யப்படவில்லை என்றாலும் அந்த பயானுடைய குலாசா சுருக்கத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லப்பட்டது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.